பிரைதலான் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்திற்குள் விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான வேளையில் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். சங்கீதம் 68:35 பிற்பகுதியிலே, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரியான நேரத்தில் தேவன் நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். வேணும்னா கத்திரத்தில் நீங்கள் கேட்கணும், கேட்கும்போது அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. அமலேக்கியர் என்கிறதான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு வரும்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ போய் நமக்கென்று மனிதர்களை தேர்ந்தெடுத்து போய் அவர்களோடு யுத்தம் பண்ணு, நாளைய தினத்திலே நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லி யோசுவாவை அனுப்புகிறார். யோசுவாவும் போய் அதே போல யுத்தம் பண்ணுகிறார். எப்போல்லாம் மோசேயினுடைய கையில் இருக்கிற கோலை அவர் ஏறெடுத்து பிடிக்கிறாரோ அந்த டைம்லலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டிருந்தார்கள். எப்போ அவருடைய கரங்கள் தாழ்ந்து போகிறதோ அப்பொழுது அமலேக்கியர் அவர்கள் ஜெயத்தை எடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இவரோடு கூட வந்திருந்ததான ஊர் என்பவரும் ஆரோன் என்பவரும் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு அது மேலே மோசையை உட்கார வச்சாங்க. உட்கார வைத்த உடனே அவர் தன்னுடைய அந்த தேவனுடைய கோலை மேலே பிடித்து கொண்டு அப்படியே அதன் மேலே அமர்ந்தார். ஊர் இந்த பக்கமும் ஆரோன் இந்த பக்கமாய் அவருடைய கரங்களை தாங்கினார்கள். இப்படியாய் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவருடைய கைகள் ஒரே நிலையில் இருந்தது. அப்படியாய் யோசுவா அந்த அமலேக்கியரை ஜெயித்து முறியடித்து ஜெயித்தார். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன யுத்தம் இருக்கிறது? உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சுற்றத்தாரால் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தேடி வந்ததான பந்தங்கள் ஒருவேளை உங்களை விட்டு விலகி போகிறதான யுத்தங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய கணவனும் உங்களுடைய மனைவிகளும் கூட யுத்த சன்னதராய் உங்களுக்கு மாறலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் ஊருக்கும் ஆரோனுக்கும் கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார், யோசுவாவுக்கு கொடுத்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பார், மோசேக்கு கொடுத்த சத்துவத்தை கொடுத்து உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதானே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா ஊருக்கு கர்த்தாவே, ஆரோனுக்கும் ஞானத்தை தந்தீர், மோசேக்கு சத்துவத்தை தந்தீர், யோசுவாவுக்கு பலத்தை தந்தீர். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எங்களுடைய யுத்தம் வெளியில் சொல்ல முடியாத யுத்தமாக இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வோன்னு கதறி அழுது இந்த வேளையில் பார்த்து கொண்டிருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வீராக, ஜெயம் அவர்களுடையதாய் மாற்றித்தருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜீமேசுவின் பிணைய நாமத்தில் பிதாவே, ஆமேன்.